ஹலோ கைஸ், வெல்கம் டு எடுத்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணால் நீங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஒரு சில போஸ்ட்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ்புக் பேஜை நான் கமெண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து சேனலில் என்னோடய ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்டேட் ஃபுல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்டேட் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் போயிட்டு ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரி சஜஷன் கொடுக்குது, அட்வைஸ் கொடுக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் தமிழ் சொல்லி போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சொன்னீங்கன்னா நிறைய ஆப் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் இது வந்து நமக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குது. நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லைனா நீங்கள் வந்து டெய்லி ஹிந்து நியூஸ் படிங்க, டெய்லி இங்கிலீஷ் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் தான் கொடுக்கும், நமக்கு ஒரு வேலிடான பதில் கொடுக்காது கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்களேன், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ ஒரு சைட்டோ இல்லை ஒரு லிங்க் ஒன்று தொடறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ்னு அடித்தா, ஸோ இங்கிலீஷ் எப்படி இங்கிலீஷ்லேயே பேசி இங்கிலீஷ்லேயே நமக்கு லேர்ன் பண்ண சொல்லித்தராங்க. ஸோ நம்ம படிக்க போகிறதே இங்கிலீஷ் தான். ஸோ பட் ஆனால் இப்போ நமக்கு ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே படிங்கன்னு சொல்லுது. ஸோ அப்படிங்கும் போது இது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி தமிழில் போடுறோம். இப்போ நம்ம தமிழில் சர்ச் பண்ணோம்னா இப்போ அது சம்மந்தமாக நிறைய ஆப்ஸு, நிறைய புக்ஸு அப்படி தான் நிறைய வரும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஸோ வேலிடான ஒரு பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இது பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு மீனிங் பார்க்குறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஆப் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ பிரேக்குன்னு அடிச்சிருக்கேன், ஸோ உடைத்தல்னு சொல்லி வருது சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் யூ டிக்ஷனரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு தமிழை உங்களுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர்த்து ஜஸ்ட்டு அதை போய் நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது சரிங்களா. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் உள்ள வேர்டை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மட்டும்தான் கொடுக்கும். பட் நான் சொல்ல போகிற அட்டர்ன்ற ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா அட்டர் UTTER இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியாது. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற வெர்பு என்ன, நவுன் என்னன்றது பற்றி நிறைய பேர் கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கிளியராகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் உங்கள் அக்கௌண்ட் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ப்ரீமியம் வாங்க வேணா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 190 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஜஸ்ட்டு என்னோடய லாகின்க்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு சொல்லி மூணு டைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஒரு டீமில் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் எப்படி பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எப்படி பேசலாம், எல்லாமே இந்த ஆப்பில் ரொம்ப ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இது எப்படி ஆரம்பிக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் லெவல் போகலாம். ஸோ பிகினர் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ், டென்ஸ்னால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்போட பெனிஃபிட்டே இது தான். பட் இந்த ஆப் நான் 6 months யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ கிளியராக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம டென்ஸ், ஸோ சிம்பிள் டென்ஸ் எப்படி, ப்ரெசன்டென்ஸ் எப்படி, பாஸ்ட் ப்ரெசன்ட்,
சிம்பிள் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸு எல்லாமே உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு ஒரு ஒரு சேட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இது அந்த பெர்மிஷன் கேட்கும், ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம இதில் மெசேஜ் பண்ணுற எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்க ஸ்டார்டிங் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு இன்னொரு பெனிஃபிட் இது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத ஒரு சில வேர்டை வந்து நீங்கள் தமிழில் கூட அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த வேர்டை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணணும் செட்டிங்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி கேட்கும். ஸோ ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இதோட அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒன் டே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இதுவுமே டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை உங்களுக்கு கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பண்ணுறது தக்குன்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம தப்புன்னு சொல்லும்போது அது தப்பு ஆகி போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர்லையோ நீங்கள் எதுவுமே படிக்கிறதுக்கு இந்த மாதிரி அவசியமே இருக்காது. இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த ஆப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக 25 பேர் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லேர்னுக்காக வந்து 25 மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் எப்படி படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கிறதுனால நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இப்போ ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அது உடனே பதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ அது எப்படி உச்சரிக்கணுன்றது முதற்கொண்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மூணாம் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்னு முதற்கொண்டு வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரையல் வர்ஸ்னால் டென்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ரீமியம் வர்ஸ்னா ஆக்சுவலாக நீங்கள் டென்ஸ் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போக முடியும். ஒன்று ஆக்சுவலாக ஒரு லைன் ஒரு சாப்டர் முடித்தால் தான் அடுத்த சாப்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒரு சாப்டர் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த சாப்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேலிடாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஆப் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் வாங்கிக்கோங்க. மேபி இப்போ என்னோடய ப்ரீமியம் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீமியம் அக்கௌண்ட் உங்களுக்கு எல்லாமே லாகின் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், எந்த லெவல்னாலும் நீங்கள் இது மூலயமா கற்றுக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் நாலேஜாக இல்லைனா கூட இது மூலயமா கற்றுக்கலாம். இது உங்களுக்கு தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலிடான இது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆப் நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னோடது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இது சொல்லிக் கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் செட் பண்ணணும் எல்லாமே இது என்னோடய ப்ரீமியம் அக்கௌண்ட். இன்கேஸ் யாருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்கிட்ட ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணால் நீங்கள் கேட்கலாம். நான் லாகின் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டபுள் டேப் பண்ணால் கூகுள் டிரான்ஸ்லேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்பில்ட் ஆயிடும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ஆப்பும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பெட்டர் நீங்கள் இந்த ஒரு ஆப் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் முடிச்சு அந்த ட்ரைனிங் முடிக்கலை புரியலைனாலும் பரவாயில்லை. ஸோ மறுபடியும் நம்ம படிச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலிடாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ நீங்கள் ரிமைண்டர் பண்ணணும். டெய்லி 1 ஹவர் நீங்கள் படிச்சிங்கன்னா 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ வித்தின் 30 டேஸ் தான் அதிகபட்சமாக. ஸோ 30 டேஸ் to 60 டேஸ் அதிகபட்சமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலான்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை இங்கிலீஷ் மூவியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அந்த ஆப் பற்றி ரிவ்யூ போடணும். நம்ம சேனலோட கான்செப்டே பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லுவோம், மக்களுக்கு எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ ஃபைனலாக அந்த ஆப் பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது அட்டர் ஆப்பு. ஸோ இந்த அட்டர் ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸ்லேருந்து எப்படி மேக் பண்ணணும் ஐஎம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரும். இன்கேஸ் உங்களுக்கு அது புரியலைன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப் வந்துன்னா உங்களுக்கு
ப்ரீமியம் இப்போ வாங்காதீங்க, கொஞ்சம் லேட் பண்ணி அதாவது டென்த்தில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் வாங்குங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30 days முடிக்கலாம் அதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அப்டேட் எல்லாமே வர வர நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் உங்களை கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆப் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அட்ரா ஆப் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே படித்து முடிச்சிருப்போம், ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஆப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட டவுன்லோட் பண்ண சொல்லும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்ற ஒரு சேட் லிஸ்ட்டை காட்டும். ஸோ எப்படி ஒருத்தங்க ஒருத்தங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அட்ரா ஆப் முடிங்க, முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஈஸியாக இருக்குன்றது கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஸ் காம்படிஷன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படி எப்படி நீங்கள் பேசுனீங்க எல்லாமே உங்களுக்கு இதில் ஒரு ஆன்சராக நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பு. ஸோ இந்த ரெண்டு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆப்போட லிங்க்கை வேணால் நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் சேனலில் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நிறைய பேர் நம்மளால் டெவலப் ஆகட்டும். இந்த ரெண்டு ஆப்பே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக லேர்னிங் கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜுமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னு ஒரு சில வேர்டு எல்லாமே என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேலிடாக தான் இருக்கும். நான் அதை பற்றியும் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் பேஜுமே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.